சென்னை மாநகராட்சி தேர்தல் விருப்ப மனு அளித்த பாமக நிர்வாகிகளிடம் பள்ளிக்கரணையில் நேர்காணல். சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற உள்ள சென்னை மாநகராட்சி தேர்தலில் மடிப்பாக்கம் பள்ளிக்கரணை பகுதியில் அடங்கிய ஏழு வார்டுகளில் பாமக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்த பாமக நிர்வாகிகளிடம் நேர்காணல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளிக்கரணை பகுதி செயலாளர் மோகன்ராமன் மற்றும் மடிப்பாக்கம் பகுதி செயலாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் செயலாளர் எஸ் எம் நிர்மல்குமார், பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் ஐநா கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மடிப்பாக்கம் பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஏழு வார்டுகளில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட 25க்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் விருப்ப மனு வழங்கியிருந்தனர். அப்படி விருப்ப மனு அளித்த பாமக நிர்வாகிகளிடம் மாவட்ட செயலாளர் எஸ் எம் நிர்மல்குமார் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஆகியோர் நேர்காணல் நடத்தினர். இதில் ஏழு வார்டுக்கு 25 பேர் விருப்ப மனு அளித்திருந்த நிலையில் அதில் ஏழு வார்டுக்கு 7 பேரை மட்டும் நேர்காணலில் தேர்ந்தெடுத்து மாவட்ட தலைமை பாமகவின் மாநில தலைமைக்கு பரிந்துரை செய்தனர். பாமகவின் மாநில தலைமை அறிவிக்கும் வேட்பாளர்களே ஏழு வார்டுகளிலும் போட்டியிட முடியும். இதனை அனைவரும் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு தலைமை அறிவிக்கும் வேட்பாளர்களுக்கு தங்களின் முழு ஆதரவையும் தந்து எந்தவித பாகுபாடுமின்றி முழு மனதோடு சிறப்பான முறையில் தேர்தல் பணியாற்றி அந்த ஏழு வேட்பாளர்களையும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் எஸ் எம் நிர்மல்குமார் பாமக நிர்வாகிகளிடம் வலியுறுத்தினார். மேலும் மடிப்பாக்கம் பள்ளிக்கரணை பகுதிக்கு தேர்தல் பணிக்குழு தலைவராக முன்னாள் மாவட்ட செயலாளர் ராம்குமார் ஒருமனதாக நியமிக்கப்பட்டார். அவர் தேர்தல் நேரத்தில் மடிப்பாக்கம் பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள நிர்வாகிகளுக்கு தேர்தல் பணி குறித்து ஆலோசனை வழங்குவார். அவருடன் இணைந்து அந்தந்த பகுதி நிர்வாகிகள் சிறப்பான தேர்தல் பணி ஆற்ற வேண்டும் என மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார் பாமக நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டார். இதில் மாவட்ட தலைவர் ஜோஸ்வா, மாவட்ட துணை செயலாளர் சதாசிவம், முன்னாள் மாவட்ட செயலாளர் ராம்குமார் உள்ளிட்ட ஏராளமான மாவட்ட ஒன்றிய பகுதி வார்டு நிர்வாகிகள் விருப்ப மனு அளித்த நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். இன்று மருத்துவர் ஐயா, மருத்துவர் சின்னையா அவர்களின் அறிவுறுத்தல்படி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட சோழகநல்லூர் தொகுதியில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் ஆலோசனைக் கூட்டம் இன்று பள்ளிக்கரணிலே முதல் கட்டமாக நடைபெற்றது. வேட்பாளர்கள் ஆர்வத்துடன் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட பெருமளவு விருப்ப மனு கொடுத்திருந்தார்கள். அதை பரிசீலனை செய்து இன்று தலைமைக்கு அனுப்பப்பட உள்ளது. பிறகு மருத்துவர் ஐயா இந்த வேட்பாளர்களை தேர்வு செய்து அறிவிப்பார். அதற்கு கட்டுப்பட்டு மற்ற வேட்பாளர்கள் போட்டியிட்ட மற்ற வேட்பாளர்கள் ஐயா அறிவிக்கும் வேட்பாளருக்கு உறுதுணையாக இருந்து வெற்றி பெற செய்வோம் என்று உறுதி ஏற்றனர்.